கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. சபையில ஜபம் நடக்கிறதுனால இந்த ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில பேச ஆவியானவராலே நான் உந்த தள்ளப்பட்டபடினாலே இச்சபத்தையினோடு சார்ந்த ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு ஏறெடுக்க போறோம். ஏன்னா 21 நாள் நம்ம உபவாசம் எடுத்து பாரப்பட்டு ஜபிக்கிறோம். இந்த ஜபம் கேட்கப்படணும்னா நாம் செய்ய வேண்டிய மிக மூன்று காரியங்களை இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். அதற்கு ஆதாரமான வசனமாக யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசும், நீர் எங்கள் மத்தியில பேசுகிற ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் மத்தியில பேசட்டும். நான் அல்லப்பா, என் தேவன் நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரு எழுதப்பட்டது என்ன? யாக்கோபு என்று சொல்லுதானே ஒரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இந்த யாக்கோபு யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபு. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களிலே பிரியமானங்களே 2 யாக்கோபுகள் இருந்தார்கள், நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த யாக்கோபு யார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்த யாக்கோபு. கிபி 51ஆம் ஆண்டிலே இந்த யாக்கோபு கிறிஸ்துவின் சங்கத்திற்கு எழுதப்பட்டதான அதிகாரம் தான் இந்த அதிகாரம். எருசலேமிலே பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு தான் ஒரு அப்போஸ்தலருக்கு தலைவனாக இந்த யாக்கோபு இருந்தார். இவரு கீழாகத்தான் பல ஊழியத்தின் மிஷனரி பயணங்கள் போயிட்டு வந்ததையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மிஷனரி பயணத்தினுடைய எல்லா டீட்டெயிலையும் கொண்டு போய் இந்த யாக்கோபிடத்துல சொல்லுவாங்க. யாக்கோபு எருசலேமில் இருந்தார். அவர் சபைகளுக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் 51ஆம் நூற்றாண்டிலே இந்த யாக்கோபின் புஸ்தகத்துல நாம் வாசித்தபடி பல காரியங்களை சபைக்கு அவர் எடுத்துரைத்து வந்து கொண்டிருந்தார். அதிலே முக்கியமாக இங்க சொல்லப்பட்டபடி இங்க ஜெபத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு பல காரியங்களை அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வந்தாலும், அங்கே 5ஆம் அதிகாரத்துல பிரியமானவர்களே ஒரு மனுஷனை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அவன் பெயர் என்னவென்றால் தீர்க்கதரிசியாகிய எலியா. இந்த எலியா எப்படி ஜோமன்னான் அப்படின்னு போடப்பட்டிருக்குதுன்னா, 2 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1, கருத்தாய் ஜோமனினான். 2, மறுபடியும் ஜோமனினான். 2 காரியத்தை இங்கே மையப்பகுதியாக நாம் இங்கே பார்க்கிறோம். கருத்தாய் ஜோமனினான், 2, மறுபடியும் ஜோமனினான். இந்த எலியா கருத்தாய் ஜோமனினான், மழை நிற்கப்பட்டது. பிரியமானவர்களே, மழை நின்றது. இதே எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, மறுபடியும் மழை வந்தது. ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துடைய மைய பகுதி என்னவென்றால், ஜெபம் கேட்கப்பட்டது, அதுதான் அர்த்தம். முதல் முறை கருத்த ஜெபம் பண்றாரு, ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைத்தார். 2, மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறாரு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வானத்தை திறந்து மழையாய் பொழிந்தார். ஹல்லேலூயா! இதைத்தான் இன்றைக்கு மையப்பகுதியாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த எலியாவுடைய ஜெபத்தை கேட்பதற்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவர் இந்த எலியா உடனே அவர் பாருங்க, அவர் தான் என்னவோ வானத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கிற மாதிரி மழை நிற்பதாக, பனி நிற்பதாக நின்றுச்சு, மறுபடியும் மழை வருவதாக அப்படின்னா மழை பெய்யுது. பாருங்க, இந்த எலியாவை குறிச்சு நம்ம இங்க சாதாரணமா வாசிக்கிறோம், ஆனா எவ்வளவு வல்லமை உள்ள ஜெபம். காரணம் என்னவென்றால், எலியாவினுடைய ஜெபம் அல்ல, எலியாவினுடைய வாழ்க்கையே அந்த ஜெபத்துக்கு பதில். அது வராமேன்னு சொல்றீங்க. எலியா ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு சபையில எல்லாரும் ஜெபம் பண்றோம், பதில் வந்துச்சா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். பதில் வந்திருக்கா? நாம செய்கிற ஜெபத்திற்கு பதில் வந்திருக்குதா? ஏன் வரலன்னா,
எலியாவினுடைய ஜபத்தை பார்க்கலும் எலியாவினுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. ஆமென். எத்தமர் ஆமென் சொல்றீங்க. நீங்க கொடுக்கிறதை காணிக்கை பார்க்கலும் உங்க வாழ்க்கை முக்கியமானது. நீங்க கொடுக்கிற தசம பாகத்தை பார்க்கலும் உங்க வாழ்க்கை முக்கியமானது. நீங்க தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கலும் உங்க வாழ்க்கை பரிசுத்த முக்கியமாய் ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் ஒவ்வொரு காரியத்தை அங்கீகரிக்கிறது முன்னாடி, பலி செலுவதற்கு முன்பாது, பிரியமானவர்களே, யாரை முதல்ல அங்கீகரிக்கிறார்னா, பலியை அங்கீகரிப்பதற்கு முன்பதாக பலி செலுத்துகிறவனை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இதுதான் பாக்குறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை. ரெண்டு பேர் பலி செலுத்த போறோம். ஒருத்த பேர் யாரு? ஆபேல். ஆண்டவர் அவனுடைய காணிக்கை, அவனையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ரெண்டாவது ஒருத்த போறாரு, அவன் பேர் என்ன? காயின். ஆண்டவர் அவனையும் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. சபையே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபம், நாம் ஏறெடுக்கிற ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் தர வேண்டும் என்றால் முதல்ல என்ன அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் செய்யற ஜெபத்தை அங்கீகரிப்பாரு. ஆமேனா? அல்லேலூயாவா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுதான் செய்தியுடைய காரம்சம். ஆண்டவர் அங்கீகரிப்பார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில மூன்று காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு ஒரு தெளிவாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் எலியாவினுடைய சம்பவம் இருக்கிறது. இந்த 18 அதிகாரத்தில் இருந்து தான் மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிந்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு வித்தியாசமான முறையில் பேச போகிறார். பிரியமானவர்களே, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் இந்த எலியாவை எப்படி பயன்படுத்துகிறார், அவருடைய ஜெபத்திற்கு ஏன் அவர் பதில் கொடுத்தார்னா, எலியாவினுடைய வாழ்க்கையில மூன்று காரியம் இருந்தன. ஆகவே தான் ஆண்டவர் எலியாவினுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். இந்த மூன்று காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த 21 நாள் அளவும், ஏன் வாழ்நாள் முழுவதும், நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார். எத்தவராமேன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய பாரம். ஆண்டவரே, காலையில ஜபத்துல 5 மணி பாத்தீங்கன்னா கதறோம், கதற கண்ணீர் விடுகிறோம். ஆண்டவரே, என் ஆளப்பாக்க எழுப்புதலுக்காக நான் கண்ணீர் விடுறேன். ஆண்டவரே, ஆளப்பாக்க ரட்சிக்கப்பட வேண்டும். ஆளப்பாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் ஏதோ ஒரு எழுப்புதலுக்காக தான் கத்திரிங்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்துல உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்தை அசைப்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த எலியாவை கர்த்தரை கொண்டு எலியாவை ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு எலியாவை பயன்படுத்தினது போல என்னையும் பயன்படுத்த, உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அநேக நாள் சென்று, 3 வருஷமாக, நல்ல தெளிவா வாசிங்க, அநேக நாள் சென்று, தெளிவா வாசிங்க, 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மழையை கட்டளிடுவேன் என்றார். இதுல பாருங்க, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, உன்னை காண்பி. இந்த தலைப்பின் கீழாக நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன், உன்னை காண்பி. மூன்று காரியத்தை எலியா அங்கே ராஜாக்கு முன்னாடி காண்பித்தான். மூன்று காரியத்தை ஆண்டவர் சொன்னது போலவே, எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது போலவே, உன்னை எலியாவுக்கு முன்னாடி, ஆகாப்புக்கு முன்னாடி காண்பி. ராஜாவாகிய ஆகாப், இந்த ஆகாப் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். இந்த ஆகாப் பிரியமானவர்களே, பாவம் செய்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ராஜாவாகிய ஆகாப்பினுடைய மனைவி யெசபேல் விக்கிரகத்தை கொண்டு வந்தபடினாலே தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பாவம் செய்தபடினாலே இந்த எலியா என்ன செய்தான் என்றால், இந்த ஜனங்கள் மனம் திரும்புகிற வரையிலும், இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற வரையிலும், ஆண்டவரே, மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்று சொல்லி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்தில் ஜெபிக்கிறான். எடுத்து வாசிங்க.
ஒன்று ராஜாக்கள் 17:1 வாசிங்க பார்க்கலாம். 17 கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் சொல்லுகிறேன் என்றான். பிரியமானவர்களே பாருங்க, இங்க சொல்லிட்டாரு. ஏன், என்ன காரணம், ஏன் மழை இல்ல, ஏன் பனி இல்ல? பிரியமானவர்களே, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டார்கள், ஆண்டவரை மறந்தார்கள், தேவனை மறந்து தூரமாய் போனார்கள். பிரியமானவர்களே, யெசபேலின் நாவி ஆகாப்பினுடைய மனைவியாக யெசபேல், அவள் பிரியமானவர்களே, அவள் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவள். அவள் வரும்போது விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டா, வேசிதனத்தை கொண்டு வந்துட்டா, விபச்சாரத்தை கொண்டு வந்துட்டா, ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி அவன் நடத்தினாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, 18:1 நாம் வாசிக்கும் போது இந்த 17:18 நடுவுல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் ஆகாப்புக்கு முன்னாடி எலியாவை போய் சொல்றாரு, உன்னை நீ காண்பி, இந்த ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை காண்பி. ஹல்லேலூயா சொல்லுங்க, உன்னை காண்பி. சத்தமா சொல்லுங்க பாக்கலாம், இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவு தூரம் தொண்டை கீழே காத்துறீங்க, இவ்வளவுதான் சத்தம் வருமா? நல்ல சத்தமா சொல்லு, உன்னை காண்பி. பாக்கல பா, உன்னை காண்பி. நான் காமிச்சுட்டு தான் இருக்கிறோம் பார்த்தர் அப்படின்றீங்களா? அப்படி காமிக்க சொல்ல, மூணு காரியத்தை இந்த ஆகாப் ராஜாவினிடத்துல இந்த எலிய காண்பித்தார். முதலாவதாக சாட்சியாக காண்பி, இரண்டாவதாக சவாலாக காண்பி, மூன்றாவதாக சாதனையாக காண்பி. இந்த மூன்று காரியத்தை இவன் செய்தபடினாலே யாதோ பிரசங்கிக்கிறாருன்னு அப்படியே உட்கார்ந்து ஒன்னும் புரியாது, அப்படியேதான் இருக்கணும். மூணு காரியத்தை சொல்ல, என்ன சொன்ன முதல்ல? சாட்சியாக காண்பி. சொல்லுங்க சத்தமா, எப்படி காண்பிக்கணும்? ரெண்டாவது என்ன காமிக்கிறோம்? சவாலாக காண்பி. மூணாவது சாதனையாக காண்பி. இந்த மூன்று காரியத்தை ஆகாப் ராஜாவிடத்துல எலியா காண்பித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல எப்படி காமிச்சாரு? சாட்சியா காண்பி. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எலியா வார்த்தை நிமித்தம் என்ன நின்றுச்சு? என்னது? பனியும் மழையும் இல்ல. பனி வந்து என்ன பண்ணுடாக்கு தெரியுமா? செடியை வந்து காலையில இந்த செடிங்கெல்லாம் பாத்தீங்களேன், ஃப்ரெஷ்ஷாக காண்பிக்கும். அந்த முகத்தை பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோடு இருக்கும் செடிங்க பார்த்தீங்கன்னா. இந்த பனி மலைப்பிரதேசத்தில் இன்னும் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில், வேலூர் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், வேலூர், ஆம்பூர், குடியாத்தம் அந்த பகுதிக்கெலாம் போனீங்கன்னா, நான் வேலூரில் 3 இருந்தேன், ஆம்பூரில், ஆம்பூர் அந்த சைட்லாம் எனக்கு நல்லா பழக்கம். அதனால அந்த வேலூரில் பார்த்தீங்கன்னா, வேலூர், ஆம்பூர், அந்த குடியாத்தம், வாணியம்பாடி அந்த சைட்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும் அந்த பனி பெஞ்சதுன்னா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பனி இப்ப நின்னு போச்சு, அப்புறம் என்ன நின்னு போச்சு? மழை நின்னுச்சு. அதனால தேசத்துக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கிடைச்சது சொல்லுங்க? என்ன வந்துச்சு? பஞ்சம். பக்கத்துல பாசல என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே நல்ல கவனிங்க, இங்க ஆகாப்பு இந்த பஞ்சத்துக்கு காரணம் யார் தெரியுமா? யார் காரணம்? இந்த எலியா தான் காரணம். சொல்லுங்க, யார் காரணம்? இந்த எலியா தான் காரணம். அப்புறம் ஆகாப் ராஜா மாத்திரமல்ல, யெசபேலும் சொல்றா, யார் தான் காரணம்? இந்த எலியா தான் காரணம். யெசபேல் மாத்திரம் சொல்ல, அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க, யார் தான் காரணம்? இப்போ எல்லாம் டீமே என்ன பண்ணுதுன்னா, எலியாவை தேடுது. சொல்லுங்க, யார தேடிட்டு இருக்குது? எலியாவை வலை போட்டு தேடுறாங்க. இந்த எலியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? வானத்தை லாக் பண்ணிட்டு என்ன ஆயிட்டாரு? எலியா எஸ்கேப் அப்படின்னு போயிட்டாரு. ஆளை காணும். அந்த 17:18 முதல் வசனத்துல எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்துச்சுன்னா, 3 பஞ்சம் இருந்துச்சாம். எத்தனை வருஷம் பேசுங்களே, ஐயோ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறீங்களே, அம்மா கொஞ்சம் கவனிங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் பஞ்சம் சொல்லுங்க? எத்தனை வருஷம் பஞ்சம்? 3 பஞ்சம். எத்தனை வருஷம் பஞ்சம்? 3 மூன்று வருஷமா? 3 என்னாச்சு? பஞ்சம், கொடுமையான பஞ்சம். பிரியமானவர்களே, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, மனுஷன் சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அடுத்தது நீங்க வாசிங்கன்னா, ஆடு மாடுக்கு கூட புல்லுமே எடுத்துக்கலையா? ஆடு மாடு ஒண்ணுத்துக்கு புல்லு இல்ல. இவன் இந்த ஆகாபுக்கு கோவம் வந்துருச்சு, மாவனை யார பிடிக்கணும் இப்போ சொல்லுங்க? எலியாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த எலியாவுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த ஆகாப் ராஜா என்ன பண்றானா, ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் அனுப்புகிறான். ஒருவரா போறானுங்க. இந்த எலியாவை மாட்டினானா, அவனை போட்டு தள்ளிட்டா, என்ன வந்துடும் தேசத்திற்கு?
மழை வந்துடும், நம்முடைய பஞ்சம் தீந்துடும் சொல்லிட்டு ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் அனுப்பின என்று சொல்லி 18 அதிகாரத்துல பிரியமானவர்களே வாசிங்க பார்க்கலாம். 10 வசனத்தை உம்மை தேடும்படி வாசிங்க. அப்படின்னா பயங்கரமான பலத்த ஜாதி ராணுவம் யார பிடிக்கிறதுக்கு, யார பிடிக்கிறதுக்கு? எலியா எத்தனை பேரு? ஒருத்தன். ஒரு அலிலே சொல்லுங்க பாக்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எலியா எத்தனை பேருங்க? ஒரு ஆளை தேடுறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? ராஜ்யத்தை அனுப்பிட்டோம், ஜாதிகளை அனுப்புகிறோம். இந்த எலியாவை எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வானுங்கடா. அவன் வந்த உடனே அவனை போட்டு தள்ளவனை என்ன வந்துடும் தேசத்துக்கு? மழை வந்துடும் சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சரியான நேரத்துல இந்த எலியாவை கொண்டு போய் மறைச்சிட்டாரு. ஆமென். இவங்க ஊர் ஊரா தேடுறாங்க. அந்த இடத்துல இந்த ஆகாப்பினுடைய அரண்மனையிலே கர்த்தருக்கு பயந்ததான ஒபாதியா என்று சொல்லக்கூடியதானே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார் என்றால் அரண்மனை விசாரிக்கிறதான ஒரு மனுஷனாக இருந்தான். ஒரு அலியா சொல்லுங்க பாக்கலாம். இந்த இவங்க கிட்ட கூப்பிட்டு கேறாரு ஒபாதியா கிட்ட. ஏ ஒபாதியாவே, இந்த எலியாவை எங்கன்னா பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ராஜாவே ஆகாப் ராஜாவே ஊர் ஊரா போய் தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கல. அப்படியா? சத்தியம்னு சத்தியமா சொல்றேன். என்ன இல்ல, எங்க இல்ல, எலியா எங்குமே இல்லைன்னு சத்தியமும் பண்ணிட்டோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எல்லாம் என்ன முறைக்கிறத பார்த்து பைபிள் இல்லாம டூப்புறோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் பைபிள் இருக்குதான் சொல்றேன். உங்களுக்கு நான் படிச்சு காட்டின நேரம் இருக்கா சொல்லித்தான் நான் உங்களுக்கு அப்படியே ஆண் பாக்குற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இப்படி எல்லாம் சொன்னாதான் நமக்கு புரியும். வீட்டுல போய் ராஜாவையும் ராஜ்யத்தையும் ஜாதிகளும் அப்படின்னா என்ன அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காகத்தான் ஒரு செய்தி கொடுக்கும் போது இவ்வளவு விவரையா சொல்லிட்டு கொடுக்குறது, இல்லைன்னா ஒரு மண்ணும் புரியாது. அதனாலதான் நல்லா கவனிங்க, இங்க ராஜ்யத்தையும் ஜாதியும் அனுப்பி சொல்றான் சத்தியம் பண்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். அதே வசனத்துதான் இருக்குது பாருங்க. வாசிங்க 10 வசனத்தை. உம்மை தேடும்படியின் ஆண்டவராக மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கண்டு சொல்கிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது, அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியமாகி கொண்டான். என்னத்தை வாங்கிட்டானா? அப்பனா எப்படி சொல்லிருப்பான் ஜஸ்டின்? சத்தியமா சொல்றேன், யார் இல்ல. அப்படி முடிக்கிற சொல்லுங்க, யார் இல்ல, யார் இல்ல, இங்க கவனிங்க, யார் இல்ல, எலியா இல்ல. அப்படின்னா வாங்கிட்டான். அப்போ இப்ப நம்ம இப்ப நம்ம நம்மளா இருந்தா ஒபதி, நான் ஒபதியா இருந்தா அப்படி சொல்ல, ராஜா சத்தியமா சொல்றேன் அவன் எங்குமே கிடைக்கல அப்படின்னு உடனே இந்த ஆகாப்பு யோசிச்சிருப்பான். ஆமா ஆமா, பஞ்ச காலத்துல நம்மளே ராஜாவே கஷ்டப்படுறோமே, இந்த எலியா தீர்க்கதரிசி பாவம் அவன் எங்க போய் எங்க புரண்டு துணி அழுக்காயி எங்க உட்கார்ந்திருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க தெரியுமா? எலியா என்ன பண்ணிட்டான்? செத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப் ராஜா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். கரங்களை உயர் தள்ளிய சொல்லுங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் இந்த ஒபாதியாவும் இந்த ராஜாவும் தேசத்துல கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்தது நிமித்தமாக என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன பண்ற, ராஜா சொல்றான் ஆகாப் ராஜா நான் இந்த பக்கம் போறேன்டா, மாடுகளுக்கு ஏதாவது புல்லு ஏதாவது இருக்கதான் பாக்குறேன், நீ இந்த பக்கம் போ ஒபாதியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போறாங்க. ராமேன் சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க, எதுக்கோ போறாங்களா, எதுக்கு போறாங்க, புல்லு எதுக்கு, வாசிங்க பாக்கலாம். அதே எத்தனை வசனம், 6 வசனத்தை வாசிங்க. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி 5 வசனத்தை வாசிங்க. ஆகாப் ஒபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கூடாமல் குதிரைகளையும் கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமோ என்று பார், புல் அகப்படுமோ என்று பார் என்றான். அப்படியே சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்துக்கொண்டு ஒரு வழியாக, ஆக ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார். சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு பேர் ரெண்டு திசையில போறான். ஒரு பக்கம் யார் போறா? ஆக போறான். ரெண்டு இன்னொரு திசையில யார் போறா? எதுக்குப்பா, எதுக்கு, எதுக்கு புல்லு? ஆடு மாடுக்கு சாகுதுறப்பா, குதிரை சாகுது, மாடு சாகுது, ஆடு சாகுது. அதனால என்ன பாப்போம்,
பார்க்கலான்னு சொல்லி ஆகாப்பா அப்படி போறான். ஓபதி அந்த சைடு போகும்போது தொபார்னு வந்து நின்னா பாருங்க, யாரு எலியா வந்து நின்ன உடனே இந்த ஓபதியாக்கு கையன் ஆடுறது கிடுக்கு ஆடிட்டு என்னடா அப்படி பாக்குற அப்படின்னு ஒபதியா கேட்கும் போது, ஆண்டவரே நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறி, நான் ராஜா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்னும் போது, தேவர் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், என் தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பத்தினியா விடல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நானே சாட்சி. ராமேன்னு சொல்றீங்க. இவனுங்க நினைச்சானுங்க பட்னியில ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஆளு காலி ஆயிட்டு இருப்பாருன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன், இந்த எளிய ஆராதிக்கிற தேவன், எளிய ஆராதிக்கிற யெகோவா தேவன் அவரை பெருமையாக விடல, கத்தர் அவனை உயிரோட காத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஊருக்கே பஞ்சம் வந்தாலும் உனக்கு வராது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஊருக்கே பஞ்சம் வரலையா, ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுவிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமர அலையில சொல்லுங்களேன். யாரு யாருக்கு பஞ்சம் இல்ல சொல்லுங்க, யாருக்கு பஞ்சம் இல்ல சொல்லு, யாருக்கு பஞ்சம் இல்ல, ஆக்ஷன் பண்ணாதீங்க சொல்லு. ஆராதிக்கிறவனுக்கு சத்தம சொல்ல, யாருக்கு பக்கத்துல பாசுங்க, ஆராதிக்கிறவனுக்கு, ஆராதிக்கிறவனுக்கு பஞ்சம் இல்ல. அலையிலூயா. ஆராதனை டைம்ல பாக்கணும் நம்பாளு, அப்படியே கடபரிய முழுகன மாதிரியும். இவர் யாரு என்ன பண்றாராம், என்ன பண்றாரு இவரு, ஆராதிக்கிறாராம், ஆராதிக்கிறாராம். அப்படியே இன்னும் நாலு முழங்கால அப்படியே அந்த கல்லு முழுங்கன அப்படி இருப்பான். ஆனா என்ன பார்த்துருமா, கைதட்டி பாடி மகிந்திருப்போம். இவர் எப்படி பண்ணிப்பாரு, கைதட்டி பாடி மகி. இவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரு கை தட்டிய பாடுறாரு, கைய கட்டி நீ இவர் பாடுறாரு. என்ன பாட்டு, என்ன பார் சொல்லு தம்பி, கைய கட்டின்னு பாடுறாரு. எப்படி பஞ்சம் தீரும் அப்படியா? ஆனா நம்ம கிறிஸ்தவம் போல புழுவாண்டி எவனும் கிடையாது. அடாடாடாடாடா உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு பாடிட்டு இது வேலைக்கு ஓடுது. என்னவா இது, என்னத்துக்கு வாழுதா சொல்லுங்க, உமக்காகத்தானே மறிச்சாலும் உமக்காகத்தான் மறிப்பேன் பாட்டு. ஆனா ஆனா பண்ற கூத்து இருக்குது பாருங்க. ஆராதனையே சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆராதிக்கிறவனுக்கு யெகோவா தேவனை இந்த எலிய ஆராதிச்சாங்க, ஆண்டவர் அவனை பஞ்சத்திலும் விடவில்லை, கர்த்தர் அவனை காப்பாற்றினான். இவன் ஒரு சைஸா வந்து நின்ன உடனே இந்த உபதிய பார்த்தான், ஆளு எலியா உடம்பு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்குறான். ஒரு அலியலிய சொல்லுங்க பாக்கலாம், ஆளு எப்படி இருக்கிறாரு, பல்கா வந்து நிக்கிறாரு எலியா. பஞ்சத்துல கொஞ்சமாச்சும் ஒல்லியா இருப்பான்னு பார்த்தா எப்படிதான் நிக்கிறாரு எலியா. ஏன் ஊர்ல என்னது பஞ்ச, இவர் பல்கா வந்து நிக்கிறாரு. அலேலுயா. எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்களே, அப்படிதான் நாங்க இருப்போம். ஆமென். என்ன பஞ்சம் வந்தாலும் எங்களை நிரப்புகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அலேலுயா. கரங்களை உயர் தலையில சொல்லுங்கய்யா. நீங்க பொறாம பாடுற அளவுக்குதான் ஆண்டவரு நம்மளெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆமென். அலேலுயா. அது ரொம்ப ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாலாவது வாரம் நமக்கு இது ஆஃபரிங் வந்து மிஷனரி ஆஃபரிங். எங்களுக்கு இந்த வார நாட்களை வர காணிக்கை வச்சுதான் நாங்க ஏதோ சாப்பிடுறது வாங்குறது ஸ்பெஷலா செய்யறது. அப்படி கொஞ்சம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே இந்த வாரம் நாங்கள் சிக்கன் வாங்கிடுறோம் ஆண்டவரே, இந்த வாரம் நாங்கள் மீன் வாங்கிறோம் ஆண்டவரே. இது சிக்கன் ஃபிஷ் அதுக்கு லெவல், அதுக்கு மேலே போறது கிடையாது. அதுக்கப்புறம் ஆபரகம்லாம் வரும் அது வேற, என்ன அதுக்கு மேலே போறது கிடையாது. அதுக்கு மேலே போனோம்னா பிரச்சனை, ஏன்னா துட்டு அந்த மாதிரி. நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, மட்டனுக்கு பதிலாக என்ன கறியை போட்டிருக்கானுங்க. உஷாராதாங்கிறீங்க போல இருந்து, நல்லா கவனிங்க என்ன போட்டானுங்க. அந்த மட்டன் லெவல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம் நாங்க. ஒரு நாள் திடீர்னு காலிங் பெல் அடிக்குது, பார்த்தா நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து நிக்கிற. என்னங்க ஐயா, 2 கிலோ மட்டன் பிரதர் நல்லா சாப்பிடுங்க. எத்தனை கிலோ? என்னங்க பொறாமையா பாக்குறீங்க, நான் உண்மையதாங்க சொல்றேன். எந்த வாரம் தெரியுமா, 4வது வாரத்துல பஞ்சம் வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ணாது, ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை பல்க வைப்பாரு. எத்தனை ராமேன் சொல்றீங்க, எத்தனை ராமேன் சொல்றீங்க. ஆராதிக்கிறவன் தான் வீக்கா இருப்பான், நான் ஆராதிக்கிறேன். எத்தனை ராமேன் சொல்றீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். என்ன வந்தாலும்
எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. நல்லா அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். போதும், இப்ப டைம் பாத்தீங்களா, டைம் ஏக ஏக, அப்புறம் கொஞ்ச நேரம் சிரிக்கிற சீக்கிரம் முடுறான்ற மாதிரி பாரம் வந்துடும், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க, இப்ப பாருங்க, இப்ப பல்கா வந்து யார் நிக்கிறா, அவ்வளவுதான் இல்லடா, நீ போய் சொல்லு இந்த ராஜாவை நான் சந்திக்க வேண்டும், நான் மழை வெறுக்கு வைக்கிறதுக்காக இந்த ராஜாவை நான் என்ன பண்ணணும், சந்திக்கணும், அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு, நான் கண்மேல் பர்வதத்துல போய் நிக்கிறேன், அங்க வந்து மீட் பண்ணலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்போ ஒரு வார்த்தைய இந்த ஒபதியா சொல்றாரு, அதுதான் சாட்சி. இப்பதான் முதல் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறேன், இதுதான் முதல் சாட்சி. என்ன சாட்சி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க பாக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:18 வாசிங்க, 12 வாசிங்க பார்க்கலாம். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்குள் கொண்டு போவார், அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் கொன்று போடுவானே என்று, என்னை கொன்று போடுவானே, உமது அடியனாகிய நான் சிறுவயது முதல் பயந்து நடக்கிறவன். இவன் யார் சொல்றது, ஒபதியா சொல்றான். ரைட், நீ சொல்ற மாதிரியே நான் போய் சொல்லிடுறேன். யார்கிட்ட சொல்றேன், யாகாபிட்ட போய் சொல்லிடுறேன், நான் வந்து பாக்கலாம் கட்டியும், உன்னை யார் கொண்டு போயிருவா, சத்தமா சொல்லுங்க, யார் கொண்டு போயிருவா, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை என்ன பண்ணிருவாரு, கொண்டு போய் நான் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல என்ன பண்ணிருவாரு, வச்சிருவாரு. அப்புறம் என் கதை என்ன ஆகும் தெரியுமா, என்ன அவன் கொண்டு போட்டுருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஏண்டா ஓபேதியா சும்மா இருந்த என்ன, எலியா வந்துட்டான் சொல்லிட்டு நான் சும்மாவா உட்காந்து இருந்தேன், வந்துட்டு மாவன இங்க யா எலியா இருக்கிறான் சொல்லி ஏமாத்திட்டு வந்து இங்க வந்து பார்த்தா வெறும் கல்லு முள்ளுமா இருக்குது, காஞ்சி போனதை காமிக்கிறதுக்கடா கூட்டின்னு வந்த, அப்படியே ஒரு குத்தா குத்திடுவான் தீர்க்கதரிசி எலியா அப்படின்னு சொல்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இப்போ இந்த ஓபதிய சொன்ன ஸ்டேட்மெண்ட கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எடுத்துக்கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய ஜபம் கேட்கப்பட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எலியா. எதை ஒரு ஆமென் சொல்றீங்க, உங்களை பயன்படுத்த முடியுமோ அந்த நேரத்துல ஆவியானவர் உம்மை பயன்படுத்துவாரு. அல்லேலூயா. அதனால நான் உங்களை நம்பினா போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்குதா, ஆவியானவர் உம்மோட கூட இருக்கிறார், நீர் ஆவியானவரோட கூட நடக்கிறீர், நீர் ஆவியானவரோட கூட பழகுகிறீர், நீர் ஆவியானவரோடு இருக்கிறீர். நம்ம குறிச்சு யாரா சொல்வாங்களா, வீட்டுல புருஷக்காரர் சொல்லுவாரு, அம்மா முக்காடு பட்டு ஜோம், இது முக்காடு தான் ஒரு லாக்கி, இதுக்கு சொல்றா புருஷக்கார, நம்பாளு புருஷக்காரர் பைபிள் தூக்கின நாலேயா அப்படின்னு பாடினா, இந்த அம்மா சொல்லுது இதுக்கு பைபிள் தான் பாரு என்னது லாக்கியா, இது வாழ்றதும் அது பேசுறதும் இது வார்த்தையும் இதனுடைய நடக்கையும் இது போற ட்ரெஸ்ஸும் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்றோமா இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்னொருத்தனுக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்கிறோமா. முதலாவதாக என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு நான் எப்படிப்பட்டவனாய் காண்பிக்க வேண்டும் என்றால், சாட்சி உள்ளவனாய் காண்பிக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
ரெண்டாவது பாருங்க, இதே எலியா பிரியமானவர்களே இந்த மூன்று காரியத்தை காண்பிக்க சாட்சி குறித்து சொல்ல முடியும். நான் இன்னொரு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்து குறிப்பு போயிடுறேன். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது இந்த எலியா பஞ்ச காலத்துல எங்க இருந்தான் தெரியுமா? எங்க இருந்தான் வாசிங்க பார்க்கலாம். 17 அதிகாரத்துல சாரிபாத் என்ற விதவின் வீட்டுல இருந்தான். வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவளை பார்த்து எத்தனாவது வசனம்? 13 வசனமா? வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுது சார். சாரிபாத் என்ற வீட்டுல இருக்கிறான். அந்த 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 சாரிபாத்துடைய வீட்டுல அவங்க யாரு தெரியுமா? சொல்லுங்க, விதவை சொல்லுங்க. இதை குறிச்சு நான் ஒரு பாசிக்கிறேன், இல்ல எப்பயோ பேசியிருந்தேன் நினைக்கிறேன். அவங்க யாரு? விதவை. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதவை அப்படின்னா பொம்பளையா லேடிஸா? ஆனா ஆம்பளையா பொம்பளையா? விதவைன்றதும் ஆம்பளை பொம்பளையாங்க? டவுட் வந்துச்சு பாச, நீங்க கேட்ட ஒண்ணு அப்படியே. விதவைன்ற அல்லது யாருங்க? லேடிஸா? அவங்களுக்கு ஒரு பையன். பையனா? சொல்லுங்க, பையனா? அதெல்லாம் கேட்காதீங்க பாச சார், வெளிப்பாடுலாம் வர மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்றீங்களா? அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான். ஆமென். அந்த பையன் சின்ன பையன். சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப சின்ன பையன். அல்லேலூயா. அந்த சின்ன பையன்றவன் அந்த விதவி எப்படிப்பட்டவளா இருந்தார்னா, நான் சொல்லுவேன் வசனத்தின் அடிப்படையாக, அவர் இளம் வயதிலேயே தன் புருஷனை இழந்த ஒரு விதவை. எப்படிப்பட்டவ? இளம் வயதிலேயே என்ன பண்ணிட்டாவ? தன் புருஷனை இழந்துட்டா. ஏன்னா 17 அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 17 அதிகாரத்துல அவன் பையன் இறந்துருவான். எலியா அவங்க வீட்டுக்கு போய் பிரியமானவங்களே எத்தனை வருஷம் தங்கினார் தெரியாது. இந்த எலியா என்பாரவன் தீர்க்கதரிசினாவே நம்ம மைண்ட் வரது எப்படி தெரியுமா? ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்படி அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அப்படியே பிச்சைக்காரன் போல இருப்பான். அப்படிதான் நமக்கு படத்துல எல்லாத்தையுமே காண்பிக்கிறான். ஒருவேளை என்ன மாதிரி அறியாதவனா இருந்திருந்தானா? சொல்லுங்களேன், இருந்திருப்பானா? இருந்துக்க முடியாதா? இருந்திருக்கலாம். என் மனைவியை பார்க்காதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள பார்த்து நீங்க கெடுத்து விடுற மாதிரி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். ஹலேலூயா. நல்லா கவனிங்க. இந்த எலியா பாருங்க, ஒரு இளம் விதவி வீட்டுல ஒருத்தன் வீட்டை தங்கி இருக்கிறான். எத்தனை ஆண்டு தங்கனான் தெரியல, எத்தனை நாட்கள் தங்கனான் தெரியல. பஞ்சம் இருக்கிற வேலையிலே ஆண்டவர் அடுத்த முறை பேசுகிற வரையிலும் யார் வீட்டுல தங்கியிருந்தான் தெரியுமா? எலியா சாரிபாத்து விதவி வீட்டுல தங்கியிருந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து புறப்பட்டு போப்போம், நேரம் வந்துருச்சு, நீ ஆகாப்புக்கு போய் காண்பிக்கணும், நீ கிளம்பு அப்படின்ன போது 17 அதிகாரத்துல கடைசி வசனம் இந்த விதவி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அவளை குறிச்சு வாசிங்க. 17 அப்பொழுது அந்த ஸ்திரீ, கடைசி வசனம் 17 கடைசி வசனம் பிரதர், 17 அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். கரங்களை உயர்த்த நிலையில சொல்லுங்க பாக்கலாம். யார் கொடுக்கற ஸ்டேட்மெண்ட்? ஏழமையான ஒரு விதவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ அல்லேலூயா வரல. எப்படிப்பட்ட சாட்சி பாத்தீங்களா? எலியா தீர்க்கதரிசி ஒரு விதவை வீட்டுல இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ தேவனுடைய மனுஷன். சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். நீ யார் தெரியுமா? சொல்லுங்க, நீ தேவனுடைய மனுஷன். தம்பி உன் ஜெபம் கேட்கப்படணுமா? ஐயோ உன் ஜெபம் கேட்கப்பட முடியுமா? உன் தனிமையான முறையில நீ பழகிற விதம் உன்னை பார்த்து ஒரு லேடி சொல்லும், இவன் தேவனுடைய மனுஷையா. உன்னை பார்த்து ஒரு சகோதரர் சொல்லும், இவள் தேவனுடைய மனுஷி, இவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். இல்லைனா இந்த சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிறிஸ்தவனை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஒரு இளம் விதவை வீட்டுல இவன் வசனம் சொல்றது 18 அதிகாரத்துல 3 வருஷம் போட்டிருக்கு. அப்ப நான் நினைக்கிற எத்தனை வருஷம் தங்கி இருக்கலாம் சொல்லுங்களேன்? 3 வருஷம் யார் வீட்டுல தங்கி இருக்கிறான்? ஒரு விதவி வீட்டுல. இவன் நடக்க நடவடிக்கையை பார்த்து இந்த விதவி தன் வீட்டு மாடியிலே வீடை கட்டி கொடுத்துட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒழுக்கமா, அவ்வளவு டிசிப்ளினா அவன் நடந்தா. இன்னைக்கு சபையில ஒருத்தரோட ஒருத்தரை பழக முடிவிடுதா? எவ்வளவு அருவறுப்பான காரியம். ஐயோ நான் துக்கிக்கிறேன், வேதனிக்கிறேன், அருவருக்கப்படுகிற காரியங்களை பார்க்கும் போது என் தலைகளை முட்டி அழுகிறேன். சாட்சி இல்லையே, எப்படி ஜெபம் கேட்கப்படும், எப்படி ஆண்டவர் ஜெபத்தை அங்கீகரிப்பா?
ஜபத்தை அங்கீகரிப்பார். கிறிஸ்துவன் என்ற போர்வுக்குள்ளாக வாழ்வதில்லையா? நம்மை கொண்டு பத்து பேர் சபைக்குள்ள வரணும், நம்முடைய நடக்கையை பார்த்து பத்து பேர் சபைக்குள்ள வரணும். நம்மளை பார்த்து சொல்ல, இந்த சர்ச்சுக்கா போற, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போகாத, போனா இருக்குதையும் கெட்டுரும் அப்படின்ற நிலைக்குள்ள வரக்கூடாது. அந்த நிலைக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் ஜபத்தை கேட்கறதுக்கு சாட்சி முக்கியம். சொல்லுங்க பாக்கலாம், சொல்ல மாட்டீங்களா? என்ன முக்கியம்? பக்கத்துல இப்ப சாட்சியா இருக்கிற தம்பி பிரதர் கேட்டுங்க, சிஸ்டர் கேளுங்க, சாட்சியா இருக்கிறியா? கேளுங்க, கையை பிடிச்சி கேளுங்க, கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, சாட்சி இருக்கிறியா இல்ல நாற்றம் எடுக்க வாற்று வாழ்க்கிறியா? தயவு செய்து இப்படி மாதிரி தவறான ஓவர் உறவு, தவறான கனெக்ஷன் எதா இருந்துச்சுன்னா அடுத்த வாரத்துல இருந்து சபைக்க வராத ஓடிடுங்க. அப்படியே சபை திறந்துருக்குது, கதவு திறந்துருக்குது, அப்படியே ஓடி போயிரு. நீங்க வந்து நரகத்துறை தள்ளுவதை பார்க்கணும், நீங்க வந்து கத்தரை ஆராதிக்கிறேன் என்ற போர்வையில வருவதை பார்க்கணும், நீ பெசாமல் சபை விட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட உறவுக்குள்ள நீ இருந்தா, தவறான உறவு இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாயிரு, ஒப்புரவாயிரு, ஒப்புரவாயிரு. கத்தர் கனறுகிறார், கத்தர் அருவருக்கிறார். நீ கிறிஸ்தவனா வாழ்ந்தோ, ஆண்டவரை ஏமாற்றியோ, நீ புரோஜனம் இல்ல. கடைசியில இத்தனை நாளா நீ வந்தோம், உன்னால சபைக்கு அவமானம். இத்தனை நாளா வந்தோம், உன்னால உன் குடும்பத்திற்கு அவமானம். இத்தனை நாளா வந்தோம், கடைசியில உன் ஆத்துமாவையே நீ நரகத்துல தள்ளப்படுகிறதுக்கு ஒரு ஆக்டிங் போடாதப்பா. சிஸ்டர், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் பஞ்சகாலம் வந்ததுனால பஞ்சத்து நிமித்தமா நீ யாரோட தொடர்பு வச்சுக்காத. அவங்க போனா பணம் தருவாங்க, அதனால உன் சாட்சி இழந்துடாத. ஆண்டவர் ஜபம் கேட்கப்படுவதற்கு, சர்வ வல்லவர் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர் தலையிலே சொல்ல மாட்டீங்களா? தன்னை சாட்சியாக காண்பித்தான் எலியா. ஒரே ஒரு தான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே வானத்தை திறந்து மழை பெய்யுங்கப்பா அப்படின்னா மழை ஊத்துது. அல்லேலூயா. ஆகாப்பு கிட்ட சொல்றாப்பா, பெருவெள்ளம் இறைச்சல் சத்தம் கேக்குது, ஓடியே போயிரு. அல்லேலூயா. அவன் ஆள் எஸ்கேப், மழை சரியான மழை. பஞ்சகாலம் மாறுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காரணம் என்னவென்ற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை சொல்லுங்க. சாட்சி உள்ள பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை, நல்ல சத்தமா சொல்லுங்க பக்கத்துல. சாட்சி உள்ள வாழ்க்கை கேளுங்க. கையை நீட்டிக்கல, உனக்கு இருக்குதா சாட்சி? கேளுங்க. உன்னை குறிச்சு உன் குடும்பம் என்ன சொல்லும்? உன்னை குறிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? உன்னை குறிச்சு இந்த சபை என்ன சொல்லும்? சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது என்ன, எப்படி காண்பிக்கணுமா? இது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்களா ரொம்ப பாவமா பாக்குறீங்க. சீக்கிரத்துல இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சபையில ஏசி போடுவதாக. என்ன பாஸ்டர், நீங்க சொந்தமா இடத்த வாங்கிச்சோம், அதெல்லாம் தந்துருவாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஏசி போடணும் முதல்ல. ஆமே, இப்பவே கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா? 6500 ரூபாய். எத்தனை, எவ்வளவு கரண்ட் பில்லு? ஆமா, இந்த மாசம் அப்படியே பரண்டு உருண்டு தட்டு தடுமாறி கத்திற்கு சோத்துறோம். அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம், இன்னும் கட்டல, கொஞ்சம் குறைவா இருக்குது, அதையும் கட்டிடுவாரு ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஏசி போட்டா எவ்வளவு வரும்? அது வரும் எத்தனை, 50,000 ரூபாய் கூட வரட்டும். அவர் சபை அவர் கட்ட போறாரு, பாத்துங்க ஆண்டவரே. இவங்க ஆமேனே சொல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ரெண்டாவது குறிப்பு எப்படி காண்பிக்கணுமா? பேச மாட்டேன்றீங்க, சொல்லுங்க. சவாலா நில்லு, இப்படி கை வச்சு சொல்லுங்க. சவாலா நில்லு, சவால் விடுறேன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. சவால், சவால், சவாலு அப்படின்னு ஒரு பாடினார். யார் அவரு? மோசஸ் ராசகர் பாடினார். சவால் யாருக்கு? சவாலு சாத்தானுக்கு, சவாலு மனுஷனுக்கு. சவால் இந்த எலியா பாருங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, இப்ப சொல்லிட்டாரு எல்லா கண்மேலுக்கு வர சொல்லு. இப்போ இந்த ஆக உபதியா போயிட்டு ராஜா கிட்ட சொல்லியாச்சு. ராஜா வந்து மீட் பண்றா. இப்போ உபதியா போய் சொன்னவனே ஆக போறாரு, டேய் உன்னால தாண்டா மழையே வரல, எனக்கு தெரியும், இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னும் போது இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் சொல்றதுதான் 18 அதிகாரத்துல தான் இருக்குது. எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதுவர் என்னால கிடையாது, மழை நிறுத்தினது நான் அல்ல, நீங்களும் உங்கள் பாவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அருவறுப்பான காரியமே மழை வராததற்கு காரணம். இன்னைக்கு பாருங்க, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்றத தெரியாது.